ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல் நம்ப இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி வாங்கி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன் குக்கரில் நூறு போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சமையல் எண்ணெய் கூடவே மூணு பட்டை ஏழுலேருந்து ஒரு எட்டு கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா பொரியட்டும் நாலு தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயத்தை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் நான் அரைச்சி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கூடவே உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதால குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்புக்குன்னு இல்லை நம்ம எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோல்டன் கலர் ஆகட்டும் லைட்டாக அது வரலாம் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லா கலர் வந்துருச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து ஈக்குவலாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் நாலு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா திக்காக வேணும்னு சொல்லிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நம்ம கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வதக்கிறப்பவே உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதங்கி வருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழம்பு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சிது அதிலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கூடவே சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் ஆகிற வரையிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க போலவே எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்றேன் பாருங்கள் ஒரு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரம்னா வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்தது குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுற போகிறோம் இதே போலவே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த டைமில் டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் குக்கரை மூடிடுறேன் நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளார ஒரு மூடி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன் கூடவே கசகசா வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துட்ருக்கு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவு வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி குழம்பு கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்